மருட்டி சுகப்பிரசவம் தடுப்பூசிகள் மருந்து மாத்திரைகள் என எதுவும் இல்லாமல் மருத்துவமனைக்கு செல்லாமல் கத்தியை பயன்படுத்தாமல் சுத்தமான ஆர்கானிக் குழந்தைகளை பெற்று சமுதாயத்தில் குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்போமாக. பிரணவ் எனும் ஒரு 15 வயது சிறுவனை பற்றித்தான் மருட்டி சுகப்பிரசவம் என்னும் இந்த கட்டுரையில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சிறுவன் பிரணவ் பற்றி கூறுவதற்கு ஒரு சிறப்பு விஷயம் ஒன்று இருக்கிறது. இவர் அமெரிக்காவில் சுகப்பிரசவத்தில் பிறந்தவர். இதுவரை எந்த ஒரு தடுப்பூசியும் போடாதவர். தொப்புள் குடியை அறுக்காதவர். பள்ளிக்கூடமே செல்லாதவர். இதுவரை எந்த வியாதிக்காகவும் மருத்துவர்களை சென்று பார்க்காதவர். இவர் புத்திசாலி. உலகிலுள்ள பல விஷயங்களையும் பல மொழிகளையும் தெரிந்து வைத்திருக்கும் ஒரு அதிசய சிறுவன். நான் இதுவரை பார்த்த கேள்விப்பட்ட வரையில் ஒரிஜினல் அக்மார்க் ஆர்கானிக் குழந்தை இந்த பிரணவ் தான். பிரணவ் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதன் மூலம் பின்வரும் கேள்விகளுக்கு நாம் விடை காண முடியும். 1. சுகப்பிரசவம் என்றால் என்ன? 2. பிரசவத்தின் போது வலி ஏற்பட்டால் இயற்கையாக எவ்வாறு சரி செய்வது? 3. தொப்புள் குடியை அறுக்காமலேயே எவ்வாறு குழந்தையை வளர்ப்பது? 4. வீட்டிலேயே குழந்தைகளுக்கு கல்வியை எப்படி போதிப்பது? 5. மருட்டி சுகப்பிரசவ முறை என்றால் என்ன? போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இக்கட்டுரையில் விடை காண இருக்கிறோம். தற்போது உலகில் உள்ள கல்வியின் தரம் குறைந்திருக்கிறது என்பதனால் ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் கல்வியில் புதிய தளத்தினை ஏற்படுத்துவதற்காக பானோ வீட்டு கல்வி முறை என்ற பெயரில் உருவாக்கி கடந்த 2 ஆண்டுகளாக உலக மக்களுக்கு கொடுத்து வருகிறோம். இதற்கு பல்வேறு நல்ல உள்ளங்கள் உதவி செய்கின்றனர். பானோ வீட்டு கல்வி முறை பற்றி அறிந்து கொள்ள விரும்புவோர் பானோ ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம் .com என்ற இணையதள யூடியூப் முகவரியில் பார்க்கலாம். 5 பகுதிகளாக யூடியூபில் பதிவேற்றப்பட்டுள்ள அவற்றை முழுவதுமாக பார்த்து அறிந்து கொள்வதன் மூலம் கல்வி முறை பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கும். இணையதளத்தில் நமது பானோ வீட்டு கல்வி முறை யூடியூபினை பார்த்து கண்ணூரைச் சேர்ந்த திரு சக்கரவர்த்தி என்பவர் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தார். இவர் நிஃப்ட் ஃபேஷன் டெக்னாலஜி கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றி வருகிறார். இவரிடமிருந்து நான் ஒரு இமெயில் வர பெற்றேன். அதில் யூனிஃபை என்ற பள்ளியில் நமது பானோ வீட்டு கல்வி முறை போன்றே சிறப்பாக கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஆராய்ந்து பாருங்கள் என்று அந்த இமெயிலில் குறிப்பிட்டிருந்தார். பள்ளியின் நிறுவனரை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இமெயில் முகவரி ஆகியன அதில் குறிப்பிட்டு இருந்தன. யூனிஃபை பள்ளி நிறுவனரை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அவர் பெயர் திரு பிரதீப். அமெரிக்காவில் வசித்து வருகிறார். தொலைபேசியில் பேசும்போது பல்வேறு விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். அப்போது 15 வயது நிரம்பிய அவரது மகன் பிரணவ் பற்றியும் குறிப்பிட்டார். பிரணவ் பற்றி அவர் கூறிய விஷயங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருந்தன. இந்த பிரணவ் தான் இதுவரை நான் சந்தித்த கேள்விப்பட்ட வரையில் முதல் ஒரிஜினல் அக்மார்க் ஆர்கானிக் குழந்தை. திரு பிரதீப் என்பவர் யூனிஃபை என்ற கல்வி திட்டத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் 4 இடங்களில் நடத்தி வருகிறார். இதை பற்றி அடுத்த கட்டுரையில் நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த கட்டுரையில் இவரது மகன் பிரணவ் எவ்வாறு பிறந்தார், எப்படி வளர்ந்து வருகிறார் என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். இது மிகவும் சுவாரஸ்யமானது. திரு பிரதீப்பிற்கு 1999 பிரியாவுடன் திருமணம் நடந்தது. கணவன் மனைவி இருவருமே ஒரு விஷயத்தில் தீர்மானமாக இருந்தனர். அதாவது தங்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அது சுகப்பிரசவமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே திட்டம் தீட்டி இருக்கின்றனர். எனவே திருமணம் முடிந்தவுடன் பல மாதங்கள் இருவரின் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொள்ளும் பணிக்கு என்று ஒதுக்கியுள்ளனர். நல்ல தரமான சிறந்த குழந்தையை சுகப்பிரசவத்தில் பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து அதை நடைமுறைப்படுத்தி அதன்படியே வாழ்ந்திருக்கின்றனர். பால் வாங்குவதற்கு முன்பே அதை எந்த பாத்திரத்தில் பெறுகிறோமோ அது சுத்தமாக இருக்க வேண்டும். அது சுத்தமாக இருந்தால்தான் பால் சுத்தமாக இருக்கும் என்பதைப் போல கரு உருவாவதற்கு முன்பே பால் பாத்திரமாகிய கணவனும் மனைவியும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தம்பதிகள் நன்கு புரிந்து வைத்திருந்தனர். பஞ்சபூதங்களை உடலில் ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக மட்டும்தான் தரமான குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். அதையே அவர்கள் பின்பற்றினார்கள். நீர் சிகிச்சையை வாட்டர் தெரப்பி இருவரும் கடைபிடித்தனர்.
உடலையும் மனதையும் இருவரும் ஒழுங்குபடுத்தினார்கள். 2000வது ஆண்டுகளில் ஆர்கானிக் உணவுகள் அமெரிக்காவில் கிடைத்திருக்கின்றன. அதை தேடி தேடி இருவரும் வாங்கி சாப்பிட்டு இருக்கின்றனர். மூச்சு பயிற்சிகள் பலவற்றை இருவரும் கற்றுக்கொண்டு செய்து வந்திருக்கின்றனர். காலை தொங்க போட்டு உட்காராமல் இருவரும் சம்மணங்கால் இட்டு உணவினை சாப்பிட்டு இருக்கின்றனர். அவ்வாறு அமர்ந்தே பல வேலைகளையும் அவர்கள் பார்த்து இருக்கின்றனர். இவ்வாறு இருவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக 16 ஆண்டுகளுக்கு முன்பு சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கான வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் பின்பற்றி வந்திருக்கின்றனர். ஆனால் இவர்களது பெற்றோர்களுக்கு இதை பற்றி எதுவும் புரியவில்லை. அதனால் இவர்கள் செய்யும் எதுவும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து வற்புறுத்தியதால் ஆங்கில மருத்துவரிடம் சென்றிருக்கின்றனர். மருத்துவர் சில பரிசோதனைகளுக்கு எழுதி கொடுத்ததுடன் மருந்து மாத்திரைகளையும் சாப்பிட கூறியிருக்கிறார். ஆனால் ஒருபோதும் எந்த மருந்து மாத்திரைகளையும் பயன்படுத்தவே இல்லை. பெற்றோர்கள் வற்புறுத்தலுக்காக மட்டும் ஆங்கில மருத்துவரிடம் ஆலோசனை பெற சென்றிருக்கின்றனர். சைவ உணவை மட்டுமே இருவரும் உண்ணும் பழக்கத்தினை கொண்டிருக்கின்றனர். தேவைப்படும் சமயத்தில் ஆயுர்வேத மூலிகைகளை மட்டும் பயன்படுத்தி இருக்கின்றனர். இந்தியாவிலிருந்து எடுத்து சென்ற ஒரிஜினல் நெய்யை நிறைய பயன்படுத்தி இருக்கின்றனர். கர்ப்ப காலத்தில் வயிற்றில் இருக்கும் குழந்தை அப்பா அம்மா மற்றும் மற்றவர்கள் பேசுவதை கேட்கிறது, புரிந்து கொள்கிறது, உணர்கிறது என்பதையும் அதுவே அந்த குழந்தையின் வாழ்க்கையாக மாறுகிறது என்பதையும் புரிந்து கொண்ட இந்த தம்பதியினர் கர்ப்ப காலத்தில் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசியிருக்கின்றனர், நல்ல விஷயங்களை மட்டுமே பார்த்திருக்கின்றனர். முடிந்தவரை கெட்ட விஷயங்களை பார்க்காமல் கேட்காமல் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்திருக்கின்றனர். கர்ப்ப காலத்திலேயே தனது மகனுக்கு பல நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து இருக்கின்றனர். வயிற்றில் இருக்கும் சமயத்திலேயே அது நன்றாக புரிந்து கொள்ளும் என்பதை அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். பிரசவத்திற்கு உரிய அந்த சமீப காலத்தில் பெற்றோர்கள் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு அமெரிக்காவில் உள்ள அவர்களது வீட்டிற்கு வந்திருக்கின்றனர். இந்த தம்பதியினர் மேற்கொண்டு வரும் ஒவ்வொரு செயலையும் பார்த்து அந்த பெற்றோர்கள் மிகுந்த பயம் கொண்டுள்ளனர். அவர்கள் இந்த தம்பதியினரை அவசியம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று, வயிற்றில் இருக்கும் குழந்தையை ஸ்கேன் செய்து பார்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றனர். மருத்துவர்கள் தரும் மருந்து மாத்திரைகளையும் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வற்புறுத்தி இருக்கின்றனர். ஆனால் இவை அனைத்தையும் இந்த தம்பதியினர் மறுத்துவிட்டனர். தம்பதிகளில் ஒருவரான திரு பிரதீப் கேரளாவில் கொடுங்கல்லூரில் ஊசி மருந்து மாத்திரைகள் என எதுவுமின்றி சுகப்பிரசவத்தில் குழந்தையாக பிறந்தவர். அதே போல அவரது மனைவி திருமதி பிரியா பாலக்காட்டில் சுகப்பிரசவம் குழந்தையாக பிறந்தவர். அப்படி இருக்கும் பொழுது தங்களது குழந்தைக்கு மட்டும் பிரசவ சமயத்தில் ஏன் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று தங்கள் பெற்றோர்களிடம் வாதிட்டு இருக்கின்றனர். இறுதியாக பெற்றோர்களின் வற்புறுத்தல் அதிகமாக இருந்த காரணத்தினால் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றனர். மருத்துவமனைக்கு சென்ற தம்பதியினர் அங்குள்ள மருத்துவர்களிடம் தங்கள் நிலையை விபரமாக எடுத்து கூறி புரிய வைத்து இருக்கின்றனர். மருந்து மாத்திரைகளோ ஸ்கேன் பரிசோதனைகளோ என எதையும் எடுக்காமல் பிரசவ வலி ஏற்படும் சமயத்தில் நாங்களே மருத்துவமனைக்கு வந்து விடுகிறோம், இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டு பின்னர் வீடு திரும்பிவிட்டனர். திரு பிரதீப், திருமதி பிரியா ஆகிய இருவரும் சுகப்பிரசவம்தான் ஏற்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்திருக்கின்றனர். இவர்கள் ஒருமுறை கூட ஸ்கேன் பரிசோதனை செய்து கொள்ளவே இல்லை. இந்த சமயத்தில் ராபின் லிம் என்னும் நர்ஸ், அதாவது மிட்வைஃபாக பணிபுரிபவரின் அறிமுகம் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. சுலபமாக புரியும்படி சொல்வதென்றால், தமிழ்நாட்டில் நாம் மாயா என்று அழைப்போம் அல்லவா, குழந்தை பிறப்பின் போது உடனிருந்து உதவி செய்யும் ஆயாக்களை தான் மிட்வைஃப் நர்ஸ் என்று அங்கு அழைக்கின்றனர். நமது ஊர்களில் சில வருடங்களுக்கு முன்பு வரை எவரும் மருத்துவமனைக்கு சென்று குழந்தை பெற்று கொண்டதே இல்லை. பக்கத்து வீடுகளில் வசிக்கும் ஆயா பிரசவ சமயத்தில் உடனிருந்து உதவி செய்து குழந்தை பிறந்த பின் அக்குழந்தையை குளிப்பாட்டி கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்து அகற்றிவிட்டு சில கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளையும் பற்றி கூறி செல்வார். நமது ஊரில் உள்ள ஆயாக்கள் பெரியோர்கள் போன்றோருக்கு தெரிந்த நல்ல விஷயங்கள் உலகில் எவருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் அமெரிக்காவில் இருக்கும் ஆயாவான ராபின் லிம் என்பவரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அங்கு இவர்களை மிட்வைஃப் என்று அழைக்கின்றனர். நாம் இந்த கட்டுரையில் அவர்களை ஆயா என்றே அழைக்கலாம். ராபின் லிம் எனும்
இந்த அமெரிக்காயா இந்தியாவின் கலாச்சாரத்தை விரும்பி கற்றுக்கொண்டவர். இவர் அமெரிக்காவில் வசித்தாலும் நம் நாட்டில் உள்ள பல்வேறு பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் யோகா முறைகளையும் கற்றுக்கொண்டு அதை அமெரிக்காவில் சிறப்பாக பயன்படுத்தி வருகிறார். திரு பிரதீப் பிரியா தம்பதியினர் தங்களது பெற்றோர்களின் வற்புறுத்தல் காரணமாகவும் வேறு வழி இல்லாத சூழ்நிலையிலும் பெற்றோர்களை சமாதானப்படுத்த வேண்டி ராபின் லிம் ஆயாவை பிரசவ சமயத்தில் உடன் வந்து உதவும்படி கேட்டு கொண்டிருக்கின்றனர். பிரசவ வலி ஏற்படும் சமயத்தில் நாங்கள் உங்களை அழைக்கிறோம், நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து சுகப்பிரசவம் அடைய உதவி செய்யுங்கள் என்று ராபின் ஆயாவிடம் கேட்டிருக்கின்றனர். அவரும் அதற்கு சம்மதித்து இருக்கிறார். ராபின் ஆயாவின் அமைதியான பேச்சும் சுகப்பிரசவம் சம்பந்தமான தெளிவான அவரது அணுகுமுறைக்கும் இந்திய கலாச்சாரத்துடன் இணைந்த அவரது அனுபவ ஞானமும் இணைந்திருந்ததால் பெற்றோர்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்தனர். ஒரு நாள் திருமதி பிரியாவிற்கு பிரசவ வலி லேசாக ஆரம்பிக்கிறது. உடனே ராபின் ஆயாவை அவர்கள் வீட்டிற்கு அழைத்திருக்கின்றனர். பிரசவ வலி ஆரம்பித்த நிமிடம் முதல் வலிதா சகஸ்ர நாமத்தினை குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஜபிக்க ஆரம்பித்து விட்டனர். இந்த மதம் அல்லாத மற்ற மதத்தினை சார்ந்த அன்பர்கள் இந்த பகுதியில் நாம் குறிப்பிட்டுள்ளதை போன்று வலிதா சகஸ்ர நாமத்திற்கு பதிலாக தங்கள் மதத்திற்கு உரிய ஸ்லோகங்களை மந்திரங்களை தங்கள் விருப்பப்படி ஜெபித்து கொள்ளலாம். இஸ்லாமிய மதத்தவராக இருப்பின் குரானை ஓதலாம், கிறிஸ்துவர்கள் பைபிளை படிக்கலாம். இவ்வாறு எந்த நாட்டினராக இருந்தாலும் எந்த மதத்தினை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரவருக்குரிய நம்பிக்கையான மந்திரங்களை வாசகங்களை ஜெபிக்கலாம். ஒவ்வொரு தாயும் தேவிக்கு நிகரானவர்கள்தான் என்று ராபின் ஆயா கூறியிருக்கிறார். எனவே பிரசவ வலி ஆரம்பித்தவுடன் பிரியாவிற்கு தலையை நன்றாக வாரி ஜடை பின்னி அலங்காரம் செய்திருக்கிறார். பட்டாடை அணிந்து கொள்ள செய்து ஆபரணங்களை அணிவித்து முகத்துக்கு மஞ்சள் பூசி அவரை தேவியாக மாற்றியிருக்கின்றனர். இப்படி செய்யும் பொழுது தெய்வீக தரிசனம் ஒன்று கிட்டுகிறது. இந்த தெய்வீக தரிசனம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. எனவே வீட்டில் உள்ள அனைவரும் தைரியமாக சுகப்பிரசவத்தினை எதிர்கொள்ள தயாராகின்றனர். இவ்வாறு பிரியாவை ஒரு தேவியாக அலங்காரம் செய்திருக்கின்றனர். சிறிது நேரத்தில் வலி மிகவும் அதிகமாகி பிரசவம் ஆரம்பிக்கும் சமயத்தில் அவர் அணிந்திருந்த உடைகளை விலக்கியிருக்கின்றனர். மேலும் அந்த அறையில் பிரியாவின் கணவர் ராபின் ஆயா ஆகியோர் மட்டும் பிரியாவுடன் இருந்திருக்கின்றனர். மற்ற அனைவரையும் அறைக்கு வெளியே அனுப்பிவிட்டனர். பிரசவ வலி ஏற்பட்ட சமயத்தில் மூச்சு பயிற்சியையும் மந்திரங்களை ஜெபிப்பது மட்டுமே நடந்து வந்திருக்கிறது. சிறிது நேரத்தில் ஒரு அழகான குழந்தை பிரசவித்து வெளியே வரும் சமயத்தில் யாரும் பற்றி வெளியே இழுக்கவும் இல்லை, தொப்புள் கொடியை வெட்டவும் இல்லை. குழந்தை தானே வெளியே வந்த பின்னர் 45 நிமிடங்கள் காத்திருக்கின்றனர். அதன் பின்னர் தான் பனிக்குடப்பை உடைந்து தொப்புள் கொடியுடன் சேர்ந்து வெளியே வந்து விழுந்திருக்கிறது. பொதுவாக மருத்துவமனைகளில் குழந்தை பிறக்கின்ற சமயத்தில் குழந்தையை பற்றி வேகமாக வெளியே இழுப்பார்கள். இவ்வாறு இழுக்கக்கூடாது. இவ்வாறு இழுப்பது குழந்தைக்கு நல்லதல்ல. மேலும் குழந்தை பிறந்த உடனேயே தொப்புள் கொடியை வெட்டி விடுவார்கள். இதுவும் குழந்தைக்கு நல்லதல்ல. குழந்தை பிறக்கும் சமயத்திலேயே கத்தியை பயன்படுத்தி வன்முறையில் ஈடுபடாதீர்கள் என்று ராபின் ஆயா கூறியிருக்கிறார். இதனுடன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.